ஸோ 12th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 7. இஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் பி, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 அண்ட் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 செஞ்சோம் இல்லையா, அந்த சேம் வே வி ஆர் டூயிங் திஸ். இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் நம்ம என்ன எடுக்கணும், இன்டகிரேஷன் வந்து எடுக்கணும் ஆன் போத் சைட்ஸு. அப்போ இன்டெக்ரலா எஃப் டேஸ் என்ன பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் திஸ் அப்படின்னா, இந்த இன்டெக்ரலும் இதுவும் கேன்சல் ஆயிடும், பிகாஸ் இன்டகிரேஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இது கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இருக்கும், இது டிஎக்ஸ் வந்து வராது ஈக்குவல் டு, பிகாஸ் ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம எழுதியிருக்கிறோம், ஈக்குவல் டு இது இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் தென் பி எக்ஸு. எப்படி எக்ஸ் வரும், இன்டெக்ரல் ஆஃப் 1 டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸு, இன்டெக்ரல் ஆஃப் 2 டிஎக்ஸ் அப்படின்னா 2x, இன்டெக்ரல் ஆஃப் பி டிஎக்ஸ் அப்படின்னா பிஎக்ஸு. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் திஸ். இந்த ப்ளஸ்ஸுங்கிறத மறக்காமல் போடணும். எப்போவுமே இந்த அன்னோன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. இங்கே ரெண்டு அன்னோன் இருக்குது, ஒரு அன்னோன் வந்து பி, அனதர் அன்னோன் இஸ் சி, ரெண்டுமே தெரியாது. ஸோ ரெண்டு வேல்யூ வேணும், அந்த ரெண்டு வேல்யூக்காக தான் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலான்னா, இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் ஒன்னு இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 1² / 2 தென் பி ப்ராக்கெட் 1 ப்ளஸ் சி. வாட் இஸ் எஃப் ஆஃப் ஒன், திஸ் இஸ் நத்திங் பட் 5. ஸோ 5 ஈக்குவல் டு ஆஃப் ப்ளஸ் பி ப்ளஸ் சி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க 1 ப்ளஸ், இஃப் யூ டேக் எல்சிஎம் இங்கே வந்து 2 போட்டுக்க, அப்போ 2b ப்ளஸ் 2c சரியா, 2 × b 2b, 2 × c 2c, இந்த 1 ஆசிட்டிஸ் எழுதிட்டு இந்த 5க்கு இந்த 2 இங்கே கொண்டு வந்துடும், அப்போ என்ன ஆகும், 10 அப்படின்னு சொல்லி மாறும். தேர்ஃபோர் 10 ஈக்குவல் டு இங்கே 2b ப்ளஸ் 2c, இது இந்த 1 கூட இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 1 வரும். ஸோ 2b ப்ளஸ் 2c, ஸோ இம்ப்ளைஸ் 2b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 9. இது அப்படியே ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 15 இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் அழிச்சிட்டேன். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட்டு கிவன் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13. ஸோ இந்த இடத்துல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் 2. ஸோ 2² / 2 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது. ஸோ எஃப் ஆஃப் 2 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2² / 2 பி ப்ராக்கெட் வேறவர் எக்ஸ், எக்ஸ் வர இடத்துல எல்லாம் 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13, இது கேன்சல் ஆயிரும். 2 + 2b + c ஈக்குவல் டு 13. ஸோ 2b + c ஈக்குவல் டு 13 - 2 ஈக்குவல் டு 11. ஸோ 2b + c ஈக்குவல் டு 11, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ 1, 2 கன்சிடர் பண்ணு, 2b + 2c ஈக்குவல் டு 9, 2b + c ஈக்குவல் டு 11. சைனை சேஞ்ச் பண்ணு, இங்கே மைனஸு, இது கேன்சல் ஆயிரும். 2c ஒரு சி போனால் சி, இந்த இடத்துல வந்து -2, சி வேல்யூ வந்து -2. இந்த சி வேல்யூ எடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதை அழிச்சிட்டேன், ஏன்னா ஃபைனலாக அதில் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் இல்லையா, இப்போ இந்த இதுக்கு நான் அழிச்சிட்டேன். ஸோ எகேன் ஐ ஹேவ் ரிட்டன், இந்த சி வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி, எனி ஒன் வி கேன் சப்ஸ்டியூட். ஸோ 2b + c பதிலாக என்னது வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்க, ஈக்குவல் டு 11. ஸோ 2b + c பதிலாக -2 ஈக்குவல் டு 11.
therefore 2b equal to 11 plus 2 equal to 13, therefore b equal to 13 by 2. ஸோ பி வேல்யூ சி வேல்யூ ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, பிக்கு பதிலாக 13/2x, இன்ஸ்டெட் ஆஃப் சி யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் டூ. ஸோ இஃப் யூ டேக் எல்சிஎம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13x, அது எல்சிஎம் தேவையில்லை, அவ்வளோதான். இதோட ஆன்சர் ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்க. எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் 13/2x மைனஸ் டூ. ஸோ திஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து எக்ஸசைஸ் 2.2 விக்கெட்டு.